ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் அதாவது முடிந்த வாரம் பல நிறுவனங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மார்க்கெட் ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு ஏற்றத்தோடு முடிவடைந்தது. ஸோ நம்ம வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பற்றி பார்த்தோம், சென்செக்ஸை பற்றி பார்த்தோம். முக்கியமாக நாம் இப்போ கவனிக்க போகிறது நிஃப்டி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்க ஈக்விட்டியில ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ இந்த வாரம் வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இதாவது வந்து ஒரு பிக் ரிட்டர்ன் வந்து ஸ்மால் கேப்ஸில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 100 ஸ்டாக்ஸுக்கு மேலே ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா, 107 ஸ்டாக்ஸுக்கு மேலே பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 10-40% வரைக்கும் 5 days நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய ஸ்டாக்ஸுங்களை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த முக்கியமான ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ராவல் ஆனதை நம்ம பார்க்கலாம். ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா 5901 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 6099 வரைக்கும் ஹை போயிருக்கு. 5785 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 6094 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல புல்லிஷான கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் 100 வீக்லி வைஸ் பார்க்கும்போது 16606 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 16222 அப்படிங்கிற லெவலை வந்து கட் பண்ணாமல் 16974 வரைக்கும் ஹை போயிட்டு எண்ட் ஆஃப் த டே வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங்கோட இறுதியில் 16962 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு டபுள் டிஜிட் கொடுத்த ஸ்டாக்ஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது வாப்கோ இந்தியா, கிரானல்ஸ் இந்தியா, ஆர்வின், டிஸ்டிவி, குளோபல் ஆஃப்ஷோர், தனலக்ஷ்மி பேங்க், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி, ஸ்வான் எனர்ஜி, மின்டா கார்பரேஷன், ரோல்டா இந்தியா, பஞ்ச் லாய்ட், ப்ரைம் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஆந்திரா சிமெண்ட். ஸோ ஆந்திரா சிமெண்ட் வந்து வீக்லி ரிட்டர்னாக 39% கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்கை போய் பார்ப்போம். ஆந்திரா சிமெண்ட் இந்த ஸ்டாக்கை நம்ம வீக்லி வைஸ் செக் பண்ணலாம். ஸோ 4.60 இருந்த இந்த பங்கு 4.55 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 5.50 வரைக்கும் போயிட்டு 5.35 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ரைம் ஃபோக்கஸ், ஆத்னிக் இண்டஸ்ட்ரீஸ் 31%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓரியன்டல் வேனிர் ப்ரொடெக்ஷன் லிமிடெட் 28%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஜேபி இன்ஃப்ராடெக் லிமிடெட், அஷபுரா இன்டிமேட்ஸ் ஃபேஷன் லிமிடெட், வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஓரியன்ட் க்ரீன் பவர் கம்பெனி லிமிடெட், பஞ்ச் லாய்ட் லிமிடெட், ஸ்டாம்பிட் கேபிட்டல் லிமிடெட், எஸ்எம்எல் லிமிடெட், ஆர்ச்சிட் ஃபார்மா, எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஸ்ரீ அத்திக்ரி பிரதர்ஸ் டெலிவிஷன் நெட்ஒர்க், ரோல்டா இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஷாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், துவாரகேஷ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், உதய்பூர் சிமெண்ட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் சாத்பவ் இன்ஜினியரிங் லிமிடெட். இந்த பங்குகள் எல்லாமே 20%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த பங்குகளாக இருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில். ஸோ நம்ம எப்பொழுதுமே நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிற டாப்
ஸ்டாக்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ பொசிஷ்னலாக நம்ம வந்து ஒரு நல்ல கால்ஸை வந்து பொசிஷ்னலாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு சில நிறுவனங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸையும் நம்ம கவனிக்கலாம். ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கிற பங்கு, அதோட ஸ்க்ரீனர் ஹிஸ்ட்ரி என்ன, மார்க்கெட் கேபிட்டல், அந்த நிறுவனத்துக்கு டெப்ட் என்ன இருக்குது, ஃபண்டமெண்டலாக அந்த நிறுவனம் எந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கு, ஸோ அந்த நிறுவனம் இறங்கும் அப்படின்னா அதுக்கு காரணங்கள் என்னென்ன, அதாவது அந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட நெகட்டிவ் என்னென்ன, என்ன காரணத்தினால சப்போஸ் இது டவுன்கிரேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருக்கிற சில பங்குகளை சூஸ் பண்ணி கூட நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து நல்ல ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கேரண்டடான சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பங்கு வந்து நமக்கு பெரிய லெவலில் ஒரு பேனிக் கொடுக்காது, திடீர்னு அந்த நிறுவனம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சில காரணங்கள் இருந்தாலும், பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிற நிறுவனங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸில் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்குற ஸ்டாக்ஸு. ஸோ அதில் பெட்டர் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அந்த மாதிரியான ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்கணும். அந்த ஸ்டாக்கை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். ஸோ முத சொன்ன மாதிரி அந்த ஸ்டாக்கோட டைரக்டர்ஸ் எப்படி, அந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அதில் இன்க்ளூட் இருக்காங்களா, இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிகவும் முக்கியமான விஷயம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.